அன்பு நண்பர்களே, என்னுடைய முந்தைய பதிவில் ஒரு கேள்வி கேட்டு அதற்கான பதிலை கமெண்டில் பதிவிடுமாறு குறிப்பிட்டிருந்தேன். சுரேஷ் எனும் நண்பர் ஒரு அற்புதமான பதிலை அளித்துள்ளார். அவருக்கு வாழ்த்துக்கள். நீற்றை புனைந்தென்ன நீராட போய் என்ன, நீ மனமே மாற்றி பிறக்க வகையறிந்தாயில்லை. மாமரை நூல் ஏற்றி கிடக்கும் எழுகோடி மந்திரம் என்ன கண்டாய், ஆற்றில் கிடந்தும் துறையறியாமல் அலைகின்றாயே. நண்பர்களே, நீற்றை புனைந்தென்ன, அதாவது திருநீரு நெத்தியிலும் உடலிலும் கையிலும் புனைந்து என்ன பிரயோஜனம், நீராடப் போயென்ன, புனித நீராடுகின்றேன் என்று கங்கையிலும் காவிரியிலும் நீராடி என்ன பிரயோஜனம். நீ மனமே மாற்றி பிறக்க வகையறிந்தாயில்லை. அதாவது இந்த இடத்தில் நாம் ஒரு தகவலை தெரிந்திருக்க வேண்டும். எனக்கு என் குருபிரான் வெளிப்படுத்தியது போல ஏழு பிறவிகள் என்று நாம் கேள்விப்பட்டிருப்போம். திருவள்ளுவர் பெருந்தகை அதை எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தங்கன் விழுமன் துடைத்தவர் நட்பு என்றும் குறிப்பிட்டுள்ளார். அதுபோலவே இன்னும் பல குறள்களில் ஏழு பிறப்பு என்று குறிப்பிட்டுள்ளார்கள். ஏழு ஜென்மம் என்றும் நாம் சொல்லிக்கொண்டிருப்பது உண்டு. ஆனால் இதை இந்த பிறவியில் நாம் செத்து மீண்டும் ஒரு முறை பிறத்தல் என்று புரிந்து கொள்ளக்கூடாது. ஒரு விடயம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், அதாவது குளவி, குழந்தை, குதலை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை என்று. இதை ஏழு பருவங்கள் என்று குறிப்பிடுவார்கள். ஆனால் இதுதான் ஏழு பிறப்பு. அதாவது இது எப்படி என்றால், நம் தாயின் கருவறையில் தோன்றியது முதல் வளர்ந்து ஒரு 13, 14, 15 வயது ஆகும் வரை இருக்கும் அந்த வளர்ச்சியில் ஏற்படும் மாற்றங்கள் முன்னிருந்த கீழான மாற்றத்தை விட மிகவும் உயர்ந்ததாக அடுத்த நிலைக்கு மாறும். எப்படி என்றால், முதலில் தாயின் வயிற்றில் ஒரு துடிப்பு மட்டும் இருக்கும். நாம் ஸ்கேன் செய்து பார்த்திருப்போம். அதில் ஒரு குளவி வடிவத்தில் ஒரு உருவம் இருக்கும். அந்த உருவம் வளர்ந்து இரண்டாவது பருவமாகிய, அதாவது இரண்டாவது பிறப்பாகிய குழந்தை கை கால் தலை கண் அனைத்து உறுப்புகளும் வளர்ந்து முழு குழந்தையாக உருவாகி இருக்கும். ஆனால் அது பேச்சு மூச்சற்ற நிலையில் இருக்கும். பேச்சு மூச்சற்ற நிலையில் இருக்கும் உடலிற்கு பெயர் என்ன என்றும் நமக்கு தெரியும். ஆகவேதான் குழந்தை பிறந்தவுடன் பிரசவம் ஆச்சா என்று கேட்பதுண்டு. சவம் என்னும் நிலையிலிருந்து பிறந்ததால் அதற்கு பிரசவம் என்று நாம் குறிப்பிடுகிறோம். பிறந்தவுடன் வீர் என்று கத்தி அழுகிறது. அப்பொழுதுதான் தாயின் வயிற்றிற்குள் தண்ணீருக்குள் இருந்து மூச்சு விடாமல் இருந்த குழந்தை வெளியே வந்ததும் மூச்சு விட ஆரம்பிக்கிறது. அதற்கு பிறகு பார்த்தால் முதல் 40 நாட்களுக்கு அதற்கு கண் தெரியாது, காது கேட்காது, வாயில் எந்த ருசியும் தெரியாது. நாவில் இந்த மூன்று நிலைகளையும் கவனித்து பாருங்கள். முதலில் உருவமே இல்லை, அடுத்தது உருவம் வந்தது, அதற்கு பிறகு மூச்சு இல்லாமல் இருந்து மூச்சு வந்தது. ஆக முன்னிருந்த பிறவியை முற்றிலுமாக மாற்றி அடுத்த பிறவியில் மிகவும் புதுமையாக பிறந்துள்ளது. இப்படியே வளர்ந்து ஒவ்வொரு பிறப்பாக எடுத்து வந்தது. கை கால் இருந்தும் நடக்க தெரியாது. ஒரு பிறப்பில் உணவு மட்டுமே குறியாக இருக்கும். ஒரு கையில் பணத்தை வைத்து கொண்டு மறு கையில் ஒரு இனிப்பை கொடுத்தால் முதலில் அது இனிப்பை எடுத்து வாயில் போட்டுக்கொள்ளும். அந்த பணத்தை வைத்து அதுபோல் நிறைய இனிப்பு வாங்கலாம் என்கிற அறிவு அப்போதுக்கு அந்த குழந்தைக்கு இருக்காது. எப்பொழுதும் விளையாடி கொண்டே இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். கிடைத்ததெல்லாம் வாயில் அள்ளி போட்டுக்கொண்டு சாப்பிட்டு கொண்டே இருக்கும். இப்படியே இருந்து இருந்து வளர்ந்து ஆறாவது பிறப்பாகிய அறிவு பிறப்புக்கு ஒருவர் வந்து சேருவார்கள். இந்த இடத்தில் மாடு கன்று போடுவதை யாராவது பார்த்திருந்தால் உங்களுக்கு தெரியும். அந்த கன்று வெளியே வந்தவுடன் ஒரு அரை மணி நேரம் அந்த தாய் மாடு அந்த கன்றை நக்கி கொண்டே இருக்கும். பிறகு அந்த கன்றுக்குட்டியின் மேலிருந்து ஈரம் காய்ந்தவுடன் அந்த கன்று எழுந்து நேராக அந்த மாட்டின் மடியை நோக்கி போகும். சற்று நேரம் பால் குடித்த பிறகு அது எழுந்து ஓட ஆரம்பித்துவிடும். இதுபோலவே பல பாலூட்டிகளும் பிறந்தவுடன் அதற்கு தேவையான அடிப்படை விஷயங்களை தானே செய்து கொள்கின்றன. ஆனால் சிந்தித்து பாருங்கள், ஒரு மனித குழந்தை பிறந்தால் குறைந்தபட்சம் 4 ஆண்டுகளாவது ஒரு தாயின் அரவணைப்பில் இருக்க வேண்டும். 5 அறிவு கடந்து 6வது அறிவு கொண்டிருக்கும் மனிதனுக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு நிலை என்று சிந்தித்து பாருங்கள். நாம் வந்தது வாழ்க்கை 100 ஆண்டுகளோ 120 ஆண்டுகளோ வாழ்ந்துவிட்டு முடித்து கொள்வதற்காக அல்ல. நம் ஆன்மாவிற்கு அழிவில்லை, அது நித்தியமாக வாழ இருக்கும் ஒரு நித்திய ஜீவன். அந்த நித்தியத்தை கைபோடுவதற்காக
ஆறாவது அறிவாகிய அறிவு பருவம் வந்தவுடன் அடுத்த பிறப்பாகிய தெரிவை என்னும் பிறப்பை எடுக்க வேண்டும். முதல் ஆறு பிறவிகள் இறைவன் நமக்குள்ளே இருந்து அடுத்தடுத்த பிறப்பிற்கு அவர்களே கடத்தி வந்து விட்டார்கள். அதற்கு தேவையான எல்லா உணவு சங்க சங்காரங்களையும் இந்த உலகில் படைத்து வைத்திருந்தார்கள். ஆனால் ஒரு தெளிந்த அறிவுடைய மனிதனாக வளர்ந்த பிறகு அந்த அறிவை பயன்படுத்தி, அந்த சிந்திக்கும் ஆற்றலை பயன்படுத்தி இறைவனை அடைவதை சிந்தித்து அந்த ஏழாம் பிறப்பாகிய தெரிவை எனும் பிறப்பு எடுக்க வேண்டும். அதாவது அமரர் எனும் தோற்றம் எடுக்க வேண்டும். ஆக மனிதனாக இருந்து நாம் பின் தேவனாக இந்த உடல் இருக்கும் பொழுதே நாம் மாற வேண்டும். இந்த கடமையிலிருந்து தவறினால் இறுதியில் உயிரானது நம் உடலை விட்டு பிரிந்து நம்மை மரணத்தில் ஆழ்த்திவிடும். ஆக அப்படி ஒரு மரணம் என்னும் நிலையை அடையாமல் நாம் ஏழாம் பிறப்பாகிய அந்த தெரிவை எனும் தேவ பிறப்பை பிறக்க வேண்டும். நினைத்து பாருங்கள், இந்த உலகில் 5000-10000 சம்பாதிப்பதற்கு பல வாத்தியார்கள் நமக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டியுள்ளது. இந்த நித்திய வாழ்வாகிய அந்த ஏழாம் பிறப்பெடுத்து தேவனாக வேண்டும் என்றால் அதற்கு ஒரு மெய் குருவின் துணை வேண்டும். அப்படி ஒரு குருவை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கமெண்டில் உங்கள் அலைபேசி எண்ணை பதிவிடுங்கள், நான் உங்களை அழைக்கிறேன். இதை முந்தைய வீடியோவிலும் நான் குறிப்பிட்டிருந்தேன், அதற்காக பலரும் உங்கள் அலைபேசி எண்ணை பதிவிட்டிருந்தீர்கள். அனைவருடனும் கலந்துரையாடினேன், மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. பேசிய அனைவருமே இந்த உலக வாழ்க்கை ஒரு மாயை என்பதை தெளிவாக புரிந்திருந்தீர்கள். அந்த ஈசனோடு இருந்து இறுதியில் மரணம் என்னும் துன்பத்தில் இருந்து நாம் தப்பித்து மரணமில்லா பெருவாழ்வு அடைய வேண்டும், அந்த முக்தி நிலையை அடைய வேண்டும் என்கிற நோக்கம் அனைவரிடமும் தெளிவாக இருந்தது. மிகவும் மகிழ்ச்சி. நான் இல்லறத்தில் என் மனைவி, எனக்கு ஒரு மகள் இருக்கிறாள், மற்றும் நான் ஒரு தனியார் துறையில் வேலை பார்த்து கொண்டு மிகுந்த வேலைப்பளவுக்கு இடையில் கணிசமான நேரத்தை ஒதுக்கி இந்த பதிவுகள் செய்து வருகிறேன். எதற்காக? எல்லா அன்பர்களும் இந்த மெய்ஞான ஞானத்தை அடைய வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தில் செய்து கொண்டிருக்கிறேன். இறைவனை நான் உனக்கு காட்டுகிறேன், முக்தி நிலை அடைய வைக்கிறேன், எனக்கு இவ்வளவு பணம் கொடு என்று ஒருவர் கேட்டால் அவர்களை தயவு செய்து நம்பாதீர்கள். அன்பெனும் கிரயத்தை கொண்டேதான் இறைவனை அடைய முடியும். நமக்கும் நம் குருபிரானுக்கும் இருக்கும் இடையே இருக்கும் உறவு அன்பெனும் பாலத்தினால் கட்டப்பட்டதே தவிர பணத்தை கொண்டு விலைக்கு வாங்க முடியாது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். பதிவு பிடித்திருந்தால் கீழே இருக்கும் லைக் பட்டனை அழுத்திக் கொள்ளுங்கள். ஷேர் பட்டனை அழுத்தி உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். சேனலுக்கு முதன்முறையாக வருபவராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு அருகில் இருக்கும் பெல் ஐக்கானை அழுத்திக் கொள்ளுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம்.